ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா தர்னவங்களோட செகண்ட் டிப்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீடன்காக வந்து சொல்லியிருந்த ஒரு டிப்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நானும் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு தான் தேவைப்படும். ஸோ ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு ஆட் பண்ணுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சோட ஜூஸ் தான் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கையிலே இந்த மாதிரி பிழிஞ்சாலே வந்து போதும், நமக்கு ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நல்லாவே கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பியூர் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க வந்து பியூர் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம தேங்காயெலாம் எடுத்து அண்ட் வெயிலெல்லாம் காய வச்சு நம்ம ஊர்லெலாம் வந்து அரைச்சிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கோகோனட் ஆயில் தான். ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் கடையில் வாங்குற எண்ணெய் யூஸ் பண்ணுறத விட. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பச்சை பயிர் மாவு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கலாம், அதுவுமே கொஞ்சம் நைஸாக நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த 3 இன்க்ரீடியன்ட்மே நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும், நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் இல்லை ஃபேஸ் வாஷ் எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதோட இந்த மாவெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நார்மல் இந்த ஃபேஸ் பேக்குன்னு கிடையாது, எல்லா ஃபேஸ் பேக். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர், நீங்கள் ஒரு சீரம் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் பண்ணும்போது ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சேகிங் ஆகாமல் இருக்கும். அண்ட் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராமல் ஸ்கின் நல்லா எங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நானும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விட்டுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நெக் ஏரியாஸ் அண்ட் கைக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் டேன் ரிமூவ் ஆகணுமோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு உரிச்சு வச்சுருந்த அந்த ஒரு ஆரஞ்சு வந்து இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரில் நம்ம அவுட்டரில் நம்ம என்ன தான் வந்துட்டு ஆரஞ்சு ஆப்பிள் இந்த மாதிரி எது நம்ம போட்டாலும் சரி, ஸோ இன்டேக்காக எடுத்துக்கும் போது அது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கின் கேரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 70% ஓகே 80% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டேக் தான். அண்ட் 20% வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டரில் பண்ணுற ஸ்கின் கேர் அதெல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்பயே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிப் சொல்லணுன்றக்காக நான் அப்பயே வந்து சாப்பிட்டுட்டேன். இல்லைனா வந்துட்டு ஃபேஸ் பேக்லாம் கழுவிட்டு கூட நான் வந்து சாப்பிட்ருக்கலாம், பட் அந்த ஃப்ரீ டைம் இருந்துச்சு அதுக்கு ஆயணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் அதை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அதை இன்டேக்காக எடுத்துக்கோங்க நிறையா. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோவிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெளியே போடுறத விட அதை இன்டேக்காக எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ விட்டமின் சி சீரம்ஸ் எல்லாம் நீங்கள் அவுட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்குப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டேக்காக எடுத்துகிட்டு நம்ம வந்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் டு அந்த ஃபேஸ் பேக்குக்கு போயிடலாம். ஸோ நான் வந்து 10 to 15 minutes வந்து வச்சதுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கொஞ்சமாக தான் காஞ்சிருந்துச்சு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ஒரு மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கனால அவ்வளோ வந்து காய்ச்சி ஆனக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை வாஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து போகும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் லைட்டாக வந்து மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கனாலுமே இது வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. அண்ட் வாஷ் பண்ணும் போது இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறமே யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ டேன் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகுது நம்ம வந்து பார்த்துருந்துருக்கலாம், பட் வந்து நான் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எங்கேயுமே டேன் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் இல்லை டோனர் இல்லை ரோஸ் வாட்டர் டோனர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே எம்டியாக வந்து விட்டுறாதீங்க. ஸோ ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துமே தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஒரு இரிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்ச் ஜூஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.